கடந்த 2010 ஆண்டு தேர்தலை போட்டதுக்கு முன்னர் ஏறத்தாழ 17 வருடங்கள் நுவல்லை மாவட்டத்திலே சட்டத்தரணியாக இருந்திருக்கின்றேன். அதே போல் 10 வருடம் பதில் நீதிபதியாக இருந்திருக்கின்றேன். நான் பிறப்பில் ஒரு தொழிலாளி குழந்தை. எனவே எங்களுடைய மக்களின் கஷ்ட நஷ்டங்களை தெரிந்து நான் ஒரு பரம்பரை ரீதியான ஒரு அரசியல்வாதி இல்லை என்றால் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், மக்களுக்கு சேவை செய்வதென்றால் அரசியல் பலம் இருக்க வேண்டும் நோக்கிலே நான் இந்த அரசியலுக்கு வந்தேன். உண்மையிலே நான் அரசியலுக்கு வரவில்லை, கேட்டு வரவில்லை. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்னை எனக்கு இருந்த நட்பெயரை பார்த்து ஒரு நல்ல பெயர் சமூகத்தில் யோசித்து என்னை போட்டால் தான் அவர் வெல்லலாம் என்ற ஒரு நிலையை தான் என்னை போட்டார்கள். இல்லைவிட்டால் 2000 ஆதரவு வந்து மிகவும் குறுகி கொண்டிருந்த காலம். அந்த ரீதியிலே நாங்கள் தேர்தலில் போட்டி போட்டு 3 பாராளுமன்ற வந்திருக்கின்றோம். கடந்த 3 வருடங்களில் அந்த கட்சியில் சேர்ந்து பல கசப்பான அனுபவங்கள் எனக்கு இருக்கின்றன. பிரதானமாக அந்த கட்சியிலே உட்கட்சி ஜனநாயகம் வந்து அறவே இல்லை. எடுத்தறிஞ்சு பேசுவது, தன்னிச்சையான முடிவுகள் எடுப்பது, மற்றவரின் கருத்துக்கு மதிப்பு கொடுப்பதில்லை, இவ்வாறு பல பிரச்சனைகள். எனவே ஒரு மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு இயக்கம் எந்த அளவு ஜனநாயகத்தில் செயல்படுகின்றதோ அந்த அளவில் தான் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே இவ்வாறு ஜனநாயகம் இல்லாத இடத்திலே சேவை செய்ய என்பது எங்களுடைய திறமைக்கு ஒரு தகுந்த இடம் கிடைக்காது, மனசாட்சிக்கு தகுந்தபடி அங்கே இருக்க முடியாது என்ற காரணத்தினால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை விட்டு நான் வெளியேறினேன். நான் வெளியேறுவது தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டாலும் கடந்த வாரம் ஞாயிறு வீரசேகரத்திலே மிகவும் தெளிவாக என்னுடைய வெளியேற்றத்துக்கான காரணம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இவ்வாறு செயல்படுகின்றது என்பதெல்லாம் தெளிவாக கூறியிருக்கின்றோம். உங்களுக்கு தலைமைத்துவம் என்பது நாளுக்கு நாள் மக்களை ஆகர்ஷிக்கக்கூடிய, நாளுக்கு நாள் மக்களை அரவணைத்து ஒரு ஸ்தாபனம் வளர வேண்டும். ஆனால் கடந்த பல வருடங்களாக பார்க்கின்ற பொழுது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மிக முக்கிய பதவிகளை வைப்பவர்கள் 21 பேர் விலகி சென்றிருக்கிறார்கள். அதில் பெரும்பாலும் 16-17 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்கள். எனவே அங்கு தனி ஒருவர் மட்டும் விலகாமல் இருப்பதன் சூட்சம் எனக்கு என்னவென்று தெரியவில்லை. என்றால் விலகி சென்றவர்கள் வரிசையிலே மிகவும் முக்கியமான இலங்கை தொழிலாளர் உறுப்பினர் இருக்கின்றார்கள். எனவே மக்களின் தலைமைத்துவம் என்பது மிக முக்கியமானது. அந்த வகையில் அண்மை காலத்திலே தொழிலாளர் தேசிய சங்கம் இன்று ஏறத்தாழ ஒரு 42 வருடங்களை கொண்ட ஒரு தொழிற்சங்கம் இப்போது அரசியல் ரீதியாக வளர்ந்து வருகின்றது. எனவே நான் அரசியலிருந்து இவ்வளவு தூரம் நான் பொறுப்புகளை எடுத்து 3 வருடம் சகலதையும் இழந்து அரசியலில் நான் ஒரு பெயரை வைத்திருக்கின்றேன். எந்த விதத்திலும் பகிரமாக என கூற முடியும். கடந்த 3 வருடத்துக்கு எவ்வாறு நான் அபிவிருத்தி திட்டங்கள் நான் தனி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்திருக்கேன் என்று நுவலை மாவட்டத்தில் சென்று கேட்டால் நிச்சயமாக தெரியும். அந்த வகையிலே நான் தொடர்ந்து அரசியல் இருப்பதென்றால் மக்கள் மத்தியிலே, பெரும்பாலும் தொழிலாளர் மக்கள் மத்தியிலே ஒரு பெயர் பெற்ற ஒரு ஸ்தாபனத்தோடு நான் இணைய வேண்டும். அந்த வகையில் இன்று பல்வேறு ஸ்தாபம் இருந்தாலும் கூட தொழிலாளர் தேசிய சங்கத்தை நான் தெரிவித்ததன் முக்கியமான நோக்கம் அதன் தற்போதைய தலைவர் மிகவும் ஒரு துடிப்பான இளைஞர், அதோடு இந்த கட்சியை ஒரு நல்ல வழியில் வழிநடத்திக் கொண்டு செல்கின்றார். நாளுக்கு நாள் மக்களின் ஆதரவு பெருகிக் கொண்டிருக்கின்றது. இளைஞர்கள், படித்தவர்கள், வர்த்தகர்கள் என பல்வேறு மட்டத்தினரும் அந்த கட்சியை ஆதரிக்கின்றார்கள். எனவே நான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கடந்த 3 வருடமாக எவ்வளவு கடுமையாக வேலை செய்தனோ அவ்வளவுக்கு நான் ஆதரவினையும் பெற்றிருக்கின்றேன். அதன் ஒரு வெளிப்பாடு தான் கடந்த 18ஆம் தேதி நாங்கள் தொழிலாளர் தேசிய சங்கத்தோடு உத்தியோகபூர்வமாக இணைந்த பொழுது எனக்கு அங்கு பிரதி தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. எனவே பதவிகள் பட்டங்கள் முக்கியமல்ல, மக்கள் சேவை பிரதானமானது. அன்று நான் இருக்கின்ற என்னோடு சேர்ந்து இருந்தால 5000க்கு மேற்பட்ட ஆதரவாளர்கள், இதைவிட கூடியவர்கள் வந்திருப்பார்கள். நாங்கள் கூறினோம், போக்குவரத்து சிரமம், எங்களுக்கு ஒரு கூட்டத்தை வைப்பதற்கு முறையான இடம் இல்லை, அட்டன் DKWல இடத்துல 2000 பேரை தான் போடலாம் என்ற நிலையிலே இடத்துல 6000க்கு மேற்பட்ட மக்கள் வந்திருந்தார்கள். எனவே இந்த மக்களின் ஆதரவு கடந்த வருடங்களில் எனக்கு எவ்வாறு திரும்பியிருக்கு பார்த்தால், பெரும்பாலும் தலைவர் என்று கூறக்கூடிய அடிமட்ட தோட்டத்தில் இருப்பவர்கள் 100க்கு மேற்பவர்கள் இம்மோடு வந்து இணைந்திருக்கிறார்கள். என இவ்வாறான ஒரு பெரும் ஆதரவோடு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆதரவோடு தான் தொழிலாளர் தேசிய சங்கத்தில் இணைந்திருக்கின்றேன். இன்று நேற்று உங்களுக்கு நடந்த சம்பவம் நன்றாக தெரியும். காலையில் நாங்கள் ஜனாதிபதியை சந்தித்து விட்டு வட்டக்கொடை பகுதியில் ஒரு மரண வீட்டுக்கு சென்று, திம்பிளப்பத்தனை தோட்டத்தில் இன்னும் ஒரு மரண வீட்டுக்கு சென்று பகல் உணவை அறிந்துவிட்டு ஒரு இடத்தில் நின்று கொண்டிருப்பது எம்மை கண்ட அந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஆதரவாளர்கள் சிலர் தாக்குவதற்கு இடையில் மறிப்பதைகள் செய்தி வந்தது. எனவே நாங்கள் அவ்வாறு அட்டனுக்கு இன்னொரு கூட்டத்துக்கு 4 மணிக்கு செல்ல வேண்டும், அந்த அட்டன் கூட்டத்தை செல்லாது தடுத்து எங்களை தாக்குவது பிரதான நோக்கமாக இருந்திருக்க வேண்டும். எனவே நாங்கள் மிகவும் யோசித்துக் கொண்டிருந்த வேளையிலே எங்களுடைய ஆதரவாளர்கள் இதனை கேள்விப்பட்டு அங்கு எங்களுக்கு ஆதரவாக கூடியிருந்தார்கள். எனவே அவர்கள் பிரதான நோக்கம் எங்களை பாதுகாப்பாக அந்த தாக்குதல் நடத்தும் இடத்திலிருந்து கொண்டு செல்வது. எனவே அவ்வாறான ஒரு கைங்கரத்தில் செல்கின்ற பொழுது நான் இருக்கின்ற ஒரு 40-50 அடி தூரத்தில் அந்த ஹோட்டல் ஒன்று அமைந்திருக்கின்றது. அந்த ஹோட்டலில் பல வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. நாங்கள் செல்கின்ற பொழுது திடீரென கற்கள் நோக்கி வீசி எறியப்பட்டன. வாகனங்கள்
மறைக்கப்பட்டு வீசி எறியப்பட்டன. பிரதமர் ஒரு செய்தி வந்தது, அவர்கள் அசைட் போத்தலா என்னை தாக்குவதாக ஒரு செய்தி இருப்பதாக, அதற்கும் அவர்கள் தயாராக இருந்திருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய பாதுகாப்பு படையினர் மிக சிறப்பாக செயல்பட்டு எங்களை காப்பாற்றியிருக்கின்றார்கள். வானத்தை நோக்கி சுடுவது சாதாரண வல்லமை அல்ல. என்றாலும் ஒரு பாதுகாப்பு என்று வருகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், நாட்டில் அனைவருக்குமே அரசாங்கத்தால் பாதுகாப்பு வழங்க முடியாது. விஐபி எனப்படுகின்ற முக்கியமான நபர்களுக்கு தான், அவர்களுக்கு சொந்த பாதுகாப்புக்காக துப்பாக்கியும் அவர்களுக்கு ஒரு 4-5 பாதுகாப்பு படையினர் வழங்கியிருக்கின்றார்கள். அவர்களும் ஆயுதம் ஏந்தி இருக்கின்றார்கள். அந்த ஆயுதங்களை வழங்கும் நோக்கம் அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து வருகின்ற பொழுது அதிலிருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தற்பாதுகாப்பு மிக முக்கியமானது. எனவே எங்களுடைய அந்த நாங்கள் சென்று கொண்ட வாகன தொடரில் ஒரு இடத்திலே கற்களால் தாக்கி நிற்பாட்டப்பட்ட பொழுது எம்மை நோக்கி மிகவும் ஆபத்தான நிலையில் முன்னே ஓடி வருகின்றார்கள். எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேறு வழியே இருக்கவில்லை. எனவே எங்களுடைய பாதுகாப்பு படையினர் வானத்தை நோக்கி சுட்டவுடன் தான் அந்த கூட்டம் எந்த வேகத்தில் வந்ததோ அந்த வேகத்தில் ஓடிவிட்டது. அப்பொழுதுதான் எங்களுக்கு அந்த பாதை சரி செய்யப்பட்டு நாங்கள் அட்டன் கூட்டத்துக்கு வந்துவிட்டோம். பின்னர் கேள்விப்பட்டோம், எங்கள் வாகனத்துறையில் இறுதியாக வந்த 3 வாகனங்கள் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிகழ்வுகளோடு நாங்கள் போலீசுக்கு சென்று முறைப்பாட்டினை செய்திருக்கின்றோம். என்று போலீசில் கூட எங்களுக்கு பூர்ணமான நம்பிக்கை வைக்க முடியாது. என்ன நேரத்தை நாங்கள் கண்கூடாக பார்த்த விஷயம், ஏன்னா நான் தொழில் ரீதியாக ஒரு சட்டத்தனியாக பணியிருந்திருக்கின்றேன், பதில் நீதியாக 10 வருடம் இருக்கின்றேன். போலீஸ் நுவர்லிய மாவட்டத்தில் இவ்வளவு கேவலமாக செயல்படுகின்றது என்பதை என்ன ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாங்கள் ஏறத்தாழ 3 மணிநேரம் போலீஸில் இருந்திருக்கின்றோம். எங்களுடைய வாகன எங்களுடைய சகல ஆயுதங்களும் போலீஸ் கட்டுப்பாட்டுகள் எடுக்கப்பட்டு அதெல்லாம் சோதிக்கப்பட்டு எங்களுடைய எம்எஸ்டி எனப்படுகின்ற அவர் பாதுகாப்பு ஆயுதங்களை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை. எனவே போலீஸும் இந்த சதியிலே உள்ளிருந்து செயல்படுகின்ற இந்த சந்தேகம் எங்களுக்கு வருகின்றது. எங்களுக்கு ஜனாதிபதி மீது நம்பிக்கை இருக்கின்றது. நாட்டிலே சட்டம் சட்டவாட்சி நீதி போன்ற மீது நம்பிக்கை இருக்கின்றது. அந்த வகையில் போலீஸ் மா அதிபர் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நுவர்லியாவிலே ஒரு டிஐஜி இருக்கின்றார், அவனும் ஒரு சிறப்பான ஒரு நல்ல உத்தியோகத்தர். ஆனால் கீழ்மட்டத்தில் இருக்கின்ற போலீஸ் நிலையங்கள் பொறுப்பானவர்கள் சில நிலை அற்ப சொற்ப சலுகைகளுக்காக இந்த அரசியல்வாதிகளுக்கு ஏன் இவ்வாறு அடிவருகளாக போகின்றார் என்று எனக்கு தெரியாமல் இருக்கின்றது. என்றாலும் நாங்கள் நேற்று இரவு வந்தவுடன் எங்களுடைய போலீஸ் நிலையத்தில் நாங்கள் முறைப்பாடு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய மிக முக்கியமான ஆதரவாளர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்டார். போலீஸ் நிலையத்துக்குள் இவ்வாறு ஒரு அநியாயம் என்றால் வெளியில் என்ன நடக்கும்னு எங்களுக்கு கூற முடியாது. எனவே எங்களுடைய பாதுகாப்பு மிக முக்கியமான இந்த காலப்பகுதியிலே. மேலும் நேற்று இரவு முழுக்க மது போதையில் பலரும் சென்று இத்தொகை ஆதரவாளர்கள் தலைவர்கள் எங்களுடைய காரியத்தை தாக்கியிருக்கின்றார்கள். எங்களுடைய அட்டன் காரியாலயம் பிரதான காரியாலயம் அது மிக கடுமையாக தாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், நான் தொழிலாளர் சங்கத்தை உருவாக்கியவர் அமரர் வெள்ளையன் அவர்கள் 1960 காலப்பகுதியிலே அவருடைய படங்கள் இன்று 42 வருடங்கள் எங்களுடைய தலைமை காரியத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. நேற்று அந்த படத்தினை கூட அவர்கள் மிக கேவலமாக அடித்து உடைத்து நொறுக்கி இருக்கின்றார்கள். எனவே இந்த மலையத்தில் இவ்வாறு பெயர் பெற்ற தலைவர்கள் எல்லாம் இவர்கள் இவ்வாறு கேவலப்படுத்துவது என்பது இவர்கள் அநாகரிகத்தை காட்டுகின்றது. மேலும் பொகுந்தலா பகுதியிலே காரியாலயம் தாக்கப்பட்டிருக்கின்றது, நோவு நகரத்திலே தாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட ஒவ்வொரு இடத்திற்கும் இலங்கைக்கு தொழிலாளர் காங்கிரஸ் சார்பில் அரசியல்வாதிகள் சென்றிருக்கிறார்கள், உள்ளூராட்சி சபையின் தலைவர்கள் சென்றிருக்கிறார்கள், அவர்களுடைய உத்தியோகபூர்வ வாகனங்களில் சென்றிருக்கிறார்கள். அட்டன் காரியத்தில் நினைக்கிறவர்கள் அடித்து நொறுக்கி எங்களுடைய சகல ஆவணங்களையும் அம்பகமை பிரதேச சபைக்கு சொந்தமான ஒரு டிராக்டர் மூலம் ஏற்றிதான் வெளியில் கொண்டு தள்ளியிருக்கிறார்கள். இன்னும் இவ்வாறான ஒரு காடைத்தனமான மிருகத்தனமான அரசியல்வாதிகள் வாழும் வரை மலைய மக்கள் விடுவி இருக்க முடியாது. எனவே நாங்கள் இறுதிவரை போராடுவோம். எங்களுக்கு உயிர் முக்கியம் அல்ல, மக்கள் விடுதலை முக்கியம். 70 வருட காலமாக இந்த மக்கள் பல்வேறு இன்னலுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் நாங்கள் சில முடிவுகளை சில காலங்களில் எடுக்க வேண்டும். அந்த முடிவினை நாங்கள் இன்று எடுத்திருக்கின்றோம். எனவே நாங்கள் இவர்கள் கூறுவது, நீங்கள் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தாதீர்கள். எம்மோடு ஆதரவாளர்களும் சாதாரண தோட்டத்துறையின் குழந்தைகள், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இருப்பவரும் கூட சாதாரண தோட்டத்துறையின் குழந்தைகள். நாங்கள் எம்முடைய ஆதரவாளர்கள் என்றும் பிழையாக வழிநடத்தியதில்லை. அதேபோல் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் கடும் மது போதையிலே இந்த தோட்ட தொழிலாளர் குழந்தைகளுக்கு மதுப்பானங்களை வழங்கி அவர்களை பிழையான நோக்கத்துக்காக பயன்படுத்தும் என்பது இந்த சமுதாயத்தை ஒரு பிழையான வழிக்கு இட்டு செல்வதாக முடியும். நாளை 2 குழுக்கள் அடித்துக் கொண்டால் கூட அதில் இறப்பவர் ஏதோ ஒரு தொழிலாளி குழந்தையாக தான் இருக்கும். எனவே அந்த நிலைக்கு நாங்கள் சமுதாயத்தை கொண்டு செல்ல விரும்பவில்லை. நாங்கள் முடிந்தவரை பிரச்சனை விலகி செல்லவே பார்க்கின்றோம். எதிர்வரும் தேர்தல் மிக முக்கியமானது. எங்களை பொறுத்தவரை தொழிலாளர் தேசிய சங்கம் சார்பாக 3 வேட்பாளர் போட்டியிடுகின்றார்கள். அவர்களுடைய வெற்றி ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுவிட்டது, அதில் எந்தவிதமான சந்தேகமே இல்லை. எனவே எதிர்வரும் 21ஆம் தேதி எம்முடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதோடு மலையகத்தின் தலைமை யார் கையில் இருக்கின்றது, மலைய மக்கள் யாரை தெரிவு செய்யப் போகின்றார்கள், மக்களின் தீர்ப்பு எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பது தொடர்பாக
சரியான பதில்கள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி தேர்தலின் பின்னர் தெரிய வரும் என்பதை கூறுகிறேன். நீங்கள் அரசாங்க